கம்பர் அவர்கள் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவழுந்தூர் என்னும் இடத்தில் ஆதித்தன் என்பவருக்கு மகனாக ஒச்சன் என்ற உட்பிரிவில் பிறந்தார். அவரது பெற்றோர்கள் கடவுள் நரசிம்மரின் தீவிர பக்தர்கள் என்பதால் அவருக்கு கம்பர் என்று பெயர் சூட்டினர். கம்பா என்றால் தூண் என்று பொருள். பக்த பிரகலாதனை காக்க நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வந்தார் என்ற பக்தி கூற்றை கொண்டு அவருக்கு அப்பெயர் சூட்டினர் அவரது பெற்றோர்கள். நாதஸ்வர வித்வான்களான ஒச்சன் பரம்பரையில் பிறந்திருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் உள்ள வெண்ணைநெல்லூர் என்னும் ஊரில் ஒரு பணக்கார விவசாயி ஒருவரால் செல்வ செழிப்போடு எடுத்து வளர்க்கப்பட்டார். இளம் வயதிலிருந்தே அவர் தொன்மையான மொழிகளான சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழியின் மீது பேரார்வம் உடையவராக இருந்ததால் அவரது நலம் விரும்பியான வள்ளல் சடையப்ப முதலியார் என்பவரின் உதவியுடன் அவ்விரு மொழிகளையும் மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்தார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு கவிதைகள் எழுதும் ஆர்வம் இருந்தது. அம்மொழிகளின் அடிப்படையை பாரம்பரிய முறையில் நன்கு கற்ற அவர் பல கவிதைகளும் நூல்களும் எழுத தொடங்கினார். அதன் பின்னர் அவரது கவி புலமை எட்டு திக்கும் பரவ தொடங்கியது. மாபெரும் கவிஞராக உருவெடுத்த கம்பரின் புகழை அறிந்த அப்போதைய சோழ மன்னர் அவருக்கு அழைப்பு விடுத்தார். அரண்மனைக்கு சென்ற அவர் மன்னரின் அன்பு கட்டளைக்கிணங்க அவரது படைப்புகளில் சில வரிகளை அவருக்கு பாடி காட்டினார். அவரது கவித்திறனை நேரில் கண்டு வியந்த சோழ மன்னர் அவருக்கு கவிஞர்களின் பேரரசர் என்றும் அர்த்தமுடைய கவி சக்கரவர்த்தி என்றும் பட்டம் சூட்டி அவருக்கு சொந்தமான பெருவாரிய நிலத்தை பரிசளித்து அதற்கு கம்பநாடு என்று பெயர் சூட்டினார். கம்பரின் தாய்மொழி தமிழ் என்றாலும் சமஸ்கிருதத்திலும் அவர் புலமை பெற்றே விளங்கினார். அதற்கு சான்று அவர் எழுதிய கம்பராமாயணம். முனிவர் வால்மீகி சமஸ்கிருதத்தில் படைத்த இராமாயணத்தை அவர் தமிழில் அவரு குறித்தான பாணியில் மீண்டும் எழுதினார். அவரது பாடல் வரிகளின் அழகு, அற்புதமான நயம், ஓமானம் மற்றும் பல வகையான வியக்கத்தகு கவிதை நடைகள் அவரது பாரம்பரிய கவிதைகளில் இடம்பெற்றிருந்தது. தமிழ் மொழியின் பெருமையை இடைக்கால காலகட்டங்களில் அற்புதமாக வெளிக்காட்டியதால் அவர் கம்ப நாட்டாழ்வார் என்றும் அழைக்கப்பட்டார். அவர் கம்பராமாயணம் தவிர சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது மற்றும் மும்மணி கோவை போன்ற அற்புத படைப்புகளையும் படைத்துள்ளார். கம்பராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இடத்தை பிடித்து தமிழ் இலக்கியத்தையே வானளவிற்கு உயர்த்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. கவிதை வடிவங்களில் ஆளுமை பெற்றவராக இருந்த அவர் வார்த்தைகளில் பலவிதமான அற்புதங்களையும் நிகழ்த்துபவர் என்பது அக்காவியத்தில் பல இடங்களில் தெளிவாக தெரியும். உருவகமும் உவமானமும் நிறைந்த கம்பராமாயணம் பின்னாளில் வரும் கவிஞர்களுக்கு ஒரு குறிப்புதவி நூலாக அமைந்தது. வால்மீகி எழுதிய இராமாயணத்தில் 24,000 ஈரடிகள் இருக்கும், ஆனால் கம்பராமாயணத்தில் 11,000 சந்தங்கள் இருக்கும். தமிழர்களின் கலாச்சார உணர்திறனுக்கேற்ப அவர் வால்மீகியின் இராமாயணத்தில் பல இடங்களை மாற்றி அமைத்துள்ளார். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்றொரு பழமொழியே உருவாகும் அளவிற்கு கம்பரது புகழும் கவித்திறமையும் அனைவராலும் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. ஈடு இணையற்ற கவிஞராக வலம் வந்த கம்பர் தனது 70ஆம் வயதில் 1250ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். கம்பர் இந்த உலகிலிருந்து மறைந்தாலும் அவரது படைப்புகள் இன்னும் மறையவில்லை. தமிழ்மொழி எவ்வாறு தொன்மையாக உள்ளதோ அதே போன்று கம்பரின் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதில் துளி கூட ஐயமில்லை. இவரது நினைவிடம் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள கருதுப்பட்டி என்ற கிராமத்தில்தான் 1000 ஆண்டுகள் பழமையான கம்பர் நினைவிடம் அமைந்துள்ளது. கம்பர் இயற்றிய இராமாயணத்தில் காதல் தமிழ், வீரத்தமிழ், ஆன்மீகத்தமிழ் என அனைத்தும் இருக்கும். அதனால்தான் இன்றும் இந்த பகுதியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கம்பர் சமாதி உள்ள இடத்திலிருந்து மண் எடுத்து குழந்தையின் நாக்கில் வைப்பது வழக்கமாக உள்ளது. அப்படி செய்வதால் குழந்தை நல்ல தமிழ் ஆற்றலுடனும் மிகுந்த தமிழ் அறிவுடனும் வளரும் என்பது காலங்காலமாக இருந்து வரும் நம்பிக்கை.
எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தேரெழுந்தூரில் கம்பருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் திரு சா கணேசன் அவர்களின் முயற்சியால் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கம்பன் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. தமிழ்மொழி தனக்கு ஒரு தவ சிறப்பை தந்தது கம்பரின் கவி சிறப்பே என நாமக்கல் கவிஞரும், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என பாரதியாரும் கம்பரின் புகழை வர்ணித்துள்ளனர். கவி பேரரசர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர் என்றெல்லாம் அவரது கவித்திறனை பறைசாற்றும் அளவிற்கு அவருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சமஸ்கிருதம் மற்றும் தமிழ்மொழியில் சொல்வன்மை கொண்டவராக இருந்த அவர் ஆழமான கவிதை அனுபவமும் கற்பனை ஆற்றலும் புலமைத்திறனும் பெற்று அவரது சமகாலத்து புலவர்களான ஒட்டக்கூத்தர், சேக்கிழார் போன்றோரின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார்.